வணக்கம். தொடர்ச்சியாக நிறைய பெண் ஆளுமைகள் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு காரணம், நீங்கள் பெண் விடுதலை அப்படின்னு பேச வந்தாலே அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் கோபம் வந்துடுது. ஏற்கனவே நாங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தானே இருக்கிறோம், மறுபடியும் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பெண்களுக்கே என்னென்னா, நாம் சரியாக தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு இது விஷயம் தோணுது. அப்போ இவங்களுக்கு சில வரலாறுகளை நாம் எடுத்து காட்ட வேண்டியதுருக்கு. நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது சரியான ஒரு வாழ்க்கை கிடையாது, இது ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, நமக்கு முன்மாதிரியாக இருந்தவங்க இப்படி இல்லை அப்படின்னு காட்ட வேண்டியது இருக்குது. அதனால் அவ்வையார் முதற்கொண்டு குந்தவை நாச்சியார்லேருந்து, வீரமங்க வேலு நாச்சியார்லேருந்து, கண்ணகிலேருந்து, மணிமேகலேருந்து நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கிறேன் நான், நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதன் பிறகு இன்றைக்கி எங்கள் அம்மா மணியம்மை அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலேயே இந்த வார்த்தையை சொல்லும்போது எங்கள் பலருடைய கனவை நிசமாக்கின ஒரு பெண் அப்படின் தான் சொல்லணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன், பெரியாருக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சே, உடனே அதை வச்சு கோட் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஒரு உண்மை அது கிடையாது. திராவிடர் கழகம் அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு வலிமை பொருந்திய ஒரு இயக்கம், அதுவும் எங்கள் தமிழ் மண்ணில். எங்கள் ஈரோட்டு கிழவன், எங்கள் பெரியாரை தூக்கி பிடிக்காமல் பெண்ணையும் பேசும் யாருமே இங்கும் மேடையில் முழங்கவே முடியாது, நாங்கள் பேசவே முடியாது. எங்களுக்கெல்லாம் பேச்சுரிமையை கொடுத்தவரே எங்கள் ஐயா பெரியாருன்னு தான் சொல்லணும். அப்போ அப்படியான பெரியாரின் திராவிட கழகத்தை தவிர்த்து நம்ம எதுவும் செஞ்சிடவும் முடியாது. அந்த திராவிட கழகம்ன்றது எங்கள் பெரியார் வளர்த்தெடுத்த கோட்பாடு, அது ஒரு அமைப்பு. அப்போது அப்படியான ஒரு நாத்திக ஒரு அமைப்பை உலக அளவில் ஒரு பெண் தலைமை தாங்கி நடத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அது எங்களம்மா மணியம்மை மட்டும்தான். ஏன் இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இது எங்களோட கனவு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, உண்மையிலேயே மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வேதனை இருக்க தான் செய்யுது. கண்ணெதிரில் பார்க்கிறோம், சமூக நீதியை பேசுகிறோம், ஆனால் என்ன பேசினாலும் இங்கும் மிகப்பெரிய கட்சிகள்லேயோ, மிகப்பெரிய ஒரு அமைப்புகள்லேயோ, மிகப்பெரிய நான் சொல்லிட்டேன், மிகப்பெரிய அமைப்புகள்லேயோ பெண் மட்டுமே தலைமை தாங்குவதில்லையே, அவள் எப்பொழுதுமே வந்து பாலாவோ அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. பொதுத்தளத்தில் வரும்போது இது எல்லாம் நாங்கள் பேசாமல் கடந்து போகிறது அப்படின்றது தேவையற்றது. ஒட்டுமொத்த பெண்களுக்காக பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிடத்தான் ஆகணும். அந்த வகையில் உண்மையிலேயே அந்த வழியெல்லாம் பெண்ணியம் பேசும் எங்களை போன்ற பலருக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா மணியம்மையை பார்க்கும்போது பெரிய ஒரு வியப்பு. எப்படி எங்கள் அம்மா மட்டும் ஒரு 22 காலம் தனியாகவே நின்று இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை ஒரு தலைவியாக இருந்து கட்டமைச்சாங்க? தலைவன் அப்படின்னு தான் சொல்லலாம், தலைவர்னு சொல்லலாம். அதாவது தலைவர்ன்றது ஆண்பால் பெண்பால் இருபாலவே குறிக்கின்றது. ஒரு தலைவராக இருந்து அவங்க கட்டமைச்சாங்க, எப்படி வழி நடத்துனாங்க, அதுவும் அவங்களோட போராட்ட வடிவங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க பெரியாருடைய ஒரு இளம் மனைவி, இவங்க இப்போ பெரியாரோட சொத்தை பாதுகாக்க வந்தவங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க. இல்லை, மணியம்மை அவர்களுக்குன்னு ஒரு தனி முகமே இருக்குது. அது ஒரு ரொம்ப அழகான முகம், அது ஒரு புரட்சியான முகம். அந்த முகத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்க்காம எங்கள் ஐயா பெரியாரை நாங்கள் ஒருபோதும் குறை சொல்லலை. ஆனால் பெரியாரை மட்டுமே வைத்து மணியம்மை அவர்களை வந்து நம்ம எடை போட்டுற முடியாது. மணியம்மை அவர்களுக்குன்னு தனி சிறப்பு அம்சங்கள் நிறையவே இருக்குது. அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அம்மா வந்து வேலூரில் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தை பிறந்தவங்க தான். மார்ச் 10 அன்னைக்கு 1920 வந்து கனகசபை பத்மாவதி அப்படின்றவங்களுக்காக அவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க. ரொம்ப சாதாரண ஒரு குடும்பம் தான். அம்மாவோட இயற்பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அம்மாவோட பேர் காந்திமதி தான். அண்ணல் தங்கோ அப்படின்ற ஒரு கவிஞர் என்ன பண்ணுறாரு, அம்மாவுடைய அந்த அவங்களுடைய அந்த அரசியல் ஆர்வங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அரசியல் மணி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது நாளடைவில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கேஏ மணி அப்படின்னு சொல்கிறாங்க, அதன் பிறகு மணி அப்படின்ற பேர் வந்து மணி அம்மையார் அப்படின்னு மாறுது. சரி, இதை பற்றி சொல்லும்போது கூட இருக்கிற கொஞ்சம் ஏதையெல்லாம் வச்சு விமர்சனம் பண்ணுறாங்களோ அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னென்னா பெரியாருக்கு வந்து 71 71 வந்து அவருக்கு இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு தேவையா, அவர் ஏன் வந்து இந்த வயசில் வந்து மணியம்மை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் நிறைய பேர் சொல்லும்போது இந்த பெண்களுக்காக ரொம்ப பேசுகிறவங்களா அவங்களாம் அவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ ஒரு குழந்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பெரியார் அப்படின்னு. 6 இந்துத்துவ மனு சொல்லுது, 6 வந்து பெண்களுக்கு கல்யாணம் பண்ணு, 7 8 கல்யாணம் பண்ணுன்ட்டு. ஆனால் எங்கள் ஐயா பெரியாருக்கு 72, அம்மாவுக்கு 31. இந்த வயசை கூட நிறைய பேர் ரொம்ப குறைவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மை அது கிடையாது. அம்மாவுக்கு 31. 31 எவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஏஜ் அது. அந்த 31 நீங்கள் சொல்லும் கணக்கீடு பற்றி பார்த்தீங்கன்னா 18 வந்து அவங்க மேஜர் ஆகிட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது 31 அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தலை. 72 கிழவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்படி இருந்தால் 40 வித்தியாசம் இருக்கிற ஒருத்தரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது.
இதெல்லாம் அண்ணா கூட பிரிஞ்சு போனார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திமுகன்ற ஒரு கட்சி உருவானதே வந்து தீ கலந்து அண்ணா அவர்கள் பிரிஞ்சு போய் திமுக உருவாக்குறாரு. அதன் பிறகுதான் அப்படி அந்த கட்சி தனியா உருவாகுது. அப்ப கூட எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதன் பிறகு அவரே கூட அது மாறுறாரு. அது வரலாறு இருக்கு. முதலமைச்சரா இருக்கும்போது சொல்றாரு, 72 வயசுல வந்து பெரியார வந்து மணியம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா 95 வயசு வரைக்கும் பெரியார் இருந்ததுக்கு காரணமே மணியம்மை தான் அப்படின்னு அந்த புரிதல் அது வந்துருச்சு. அந்த பிறகு அவரும் ஏற்கிறாரு இது எதுக்காக நடந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது. அதே மாதிரி சொத்துக்காக போயிட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு உண்மை என்னன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவங்க இந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு வந்துட்டாங்க. முன்னாடியே அவங்க வந்து அதை நம்மளுடைய இவர் பெரியாருடைய தொண்டர் தான் வந்து கனகசபா அப்படின்றவர். அவர் யாருன்னா இந்த சுயமரியாதை இயக்கத்தை வேலூர் முழுக்க வளர்த்தெடுத்தவர். பொதுவாகவே நாம் சொல்லுவோம் இல்லையா, தலைவர்களை பார்க்கும்போது உடம்பை பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவரும் சொல்கிறாரு, நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஏன்னா முதல் மனைவி இல்லை, தெரியும் எல்லாருக்கும் பெரியாரோட முதல் மனைவி இல்லை. அப்போதையோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அப்போது பெரியார் சொல்கிறாரு, ரொம்ப நெருக்கமான ஒரு தொண்டர்னு சொல்ல முடியாது, அவருடைய நண்பர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்தவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 1943 கடிதம் எழுதுறாரு, எல்லாம் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ண முடியும், என்னை பார்த்துக்க யார் இருக்கிறாங்க, நான் அதனால் வந்து வெறும் சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க, வேறு யார் இருக்காங்கன்னு அவர் சொல்லும்போது அந்த வலி வந்து நம்ம அவர் கனகசபை அவருக்கு புரியுது. புரிஞ்சவன என்ன பண்ணுறாரு, சரி என்ன பண்ணலாம், ஏன்னா தன்னோட மகளுக்கும் வந்து இந்த எண்ணம் நிறைய பேர் இருக்குது, சமூகத்துக்காக களமாடும் இந்த எண்ணம் இருக்கிறதுனால சரி தன்னோட மகளை வந்து இவருக்கு உதவியாளராக அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, அவராக கூட்டிட்டு வந்து தன்னோட மகளை பெரியார்கிட்ட ஒப்படைச்சு, உங்களோட உதவியாளராக இனிமேல் என்னோட மகள் இருப்பா, இவ உங்களை பாதுகாப்பா, இவ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பா, உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் இவ கூட வந்து செய்வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவங்க சின்ன பொண்ணு தானே. அப்போ அந்த நாட்களில் அவங்களும் வந்து இயக்கத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சுதான் வராங்க. என் அப்பா கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரே அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டுலாம் இல்லை அவங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும், இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மங்கை, வீர மங்கை அவங்க. அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்களும் வந்து திராவிட இயக்கத்துடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. இதை இதுக்கு வைக்கிற இந்த கண்ணு காது மூக்கு எல்லாமே பொய். அதே மாதிரி சொத்தை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு அங்கே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் எங்களை பார்த்து கேட்கக்கூடாது, எங்களையா பெரியாரை பார்த்து கேட்கக்கூடாது, உங்களுடைய இந்துத்துவ சட்டம், உங்கள் இந்துத்துவ சிவில் சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து ஏன் மணியம்மை தத்து எடுத்துருக்கலாமே மகளா அப்படின்னு எடுத்திருந்தா கொடுத்துருக்கலாம், மகளுக்கு சொத்து கொடுக்கலான்னு உங்கள் சட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சா அப்படின்னு தயவு செஞ்சு யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்படி இருந்து ஒருவேளை அவர் பெரியார் அவர் செஞ்சுருக்காருன்னா பரவாயில்ல, 72 வயசான ஒருத்தருக்கு மனைவி வேணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உண்மை அதுதான். அதுவும் அவர் பெண்ணுரிமையே வந்து வெறும் பேச்சளவில் செஞ்சவர்கள் செஞ்சு முடித்தவர், செயல்படுத்தினவர். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பெண்ணை கோச்சப்படுத்துவாரா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அழிப்பாரா, வாய்ப்பு கிடையாது. அப்போது இதுக்கு நீங்கள் யாரை பற்றி நீங்கள் வந்து கோவப்படணும், யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்னா, இந்த இந்துத்துவ மனு அதை பேஸ் பண்ணி உருவானது, அதுக்கப்புறம் அப்புறம் தான் சிவில் சட்டம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவர்களைத்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன் இந்த இந்து சிவில் சட்டத்தில் மகளை தத்தெடுத்தால், ஒரு பெண்ணை தத்தெடுக்கவே முடியாதுங்க, அப்படி தத்தெடுத்தாலும் அவளுக்கு சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, அது சட்டம் சொல்லுச்சு, இன்னைக்கு மாறி இருக்குது அப்படின்றத வச்சுட்டு அன்னைக்கு இருக்கிற கதையை பேச முடியாது. அப்போ அதை வந்து நாம அவங்கள தான் நம்ம கோட் பண்ணி கேட்டிருக்கணும், ஏன் இதை நீங்க உருவாக்கியிருக்கலாமே, ஒரு மகளுக்கு சொத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு அப்படி சொத்து கொடுக்கறதுக்காகவே இல்லை, அவரோட அண்ணன் பையன்தான் வந்து அவர் கூட வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பையன் நிறைய மனஸ்தாபத்தில் சுலோச்சனை ஒருத்தர் ஒரு பெண்ணகக்காக கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போய் இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அண்ணா மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்து, அதாவது இவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய விரிசல், அப்போ வேறு வழியே இல்லை, இவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றணுன்னு 72 வயசில் ஒரு மனிதர் நினைக்கக்கூடாதா நினைச்சார். நினைச்சப்போ தனக்கு உதவியாளராய் அவங்க ஒரு செவிலியர் போல இருந்தாங்கன்னு தான் வந்து அத்தனை பேருமே கூட அவங்க சொல்றாங்க. மணியம்மையார்னா ஏதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்லையே, ஏதோ பாக்குற போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க தானே, 78 நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னாலும் 78 தோ இப்ப இறந்தவங்க தானே. அப்போ இவர்களை பத்தின விஷயங்களுக்கு யாரும் நம்ம கண்ணுக்கு அது மூக்கல வைக்க முடியாது. உண்மையிலேயே கூட வாழ்ந்தவர்கள் பக்கம் பக்கமா சொல்றாங்க, அதான் உண்மை. எங்களை ஐயா வீரமணி, ஐயா கலிப்பூங்குண்டு நிறைய பேர் அவரை அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப கூட இருந்த பலர் தான் அவங்கள பத்தி அவங்களுடைய அந்த புரட்சியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிவில் சட்டம் இப்படி சொன்னதுனால மட்டும்தான் வேறு வழி இல்லாமல் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாத்துவதற்காக அம்மா மணியம்மையாரை வந்து ஐயா பெரியார் வந்து திருமணம் செய்கிறாருன்றதை விட அது ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி தான், ஐயோ திருமணம்ன்றதுனால அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஐயாவுடைய அந்த பிறந்த நாள் அன்னைக்கு 1 ஏப்ரல் அன்னைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது.
அதாவது திருமணம் அப்படின்ற அந்த பேர்ல ஒரு நிகழ்ச்சி. அப்போ அன்றையிலிருந்து அவங்க வந்து இவருடைய மனைவியா இவங்க வந்து மாறுறாங்க. அம்பேத்கர் அவங்க கூட சொல்லுவாரு, நீங்க ஏன் வந்து புத்த மதத்தை நீங்க தழுவக்கூடாது அப்படின்னு பெரியார் கேட்டா. அப்ப பெரியார் சொல்லுவாரு, இல்ல இல்ல இந்து மதத்தை பத்தி நாம குறை சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு இந்துவாவே இருந்தா மட்டும்தான் இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப அதை நான் கோட் பண்ணும்போதுதான் சரியா இருக்கும். அப்போ அவர் இந்துவா தான் இருக்கிறாரு. இந்துவா இருக்கிற ஒருத்தர் அந்த இந்து சிவில் சட்டத்தை கைப்பற்றித்தான் ஆக வேண்டும், அதை கடைபிடிச்சுதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லாமல் அவர் அதை செய்தார். இதுல அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா மணியமைக்க எந்த பிரச்சனையும் இல்லை, நடுவுல வர்ற இந்த பஞ்சாயத்து பண்ண வர்ற இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற நிறைய பிரச்சனை. ஆனா அவங்களுடைய விஷயத்தெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப நாறுன்னு வச்சுக்கோங்களேன், 6 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒருவேளை 8 வயசுலயே அவ வந்து விதவையாயிட்டா அதுல இருந்து அவளுக்கு வெள்ளை முக்காடு போட்டு ஓரம் கட்டி வச்சிருவாங்க. அவங்க பெண்கள் நடத்தின லட்சணம் எல்லாம் பெருசா பேசலாம், அதனால இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ணா வெளியே போயிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்போதைக்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டதுனால அவர் தனியா போனாரு. ஆனாலும் அவர்கள் புரிதலோட தான் இருந்தாங்க. இன்னைக்கும் திமுகவையும் திகாவையும் வந்து நம்ம தனிச்சு பார்க்க முடியாது. அவர்கள் இன்னமும் தாய் கழகமாய் நினைச்சுதான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட சில வரலாறு இருக்கு. திமுக விட்டு வெளியேறி வரீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் கூட அம்மா மணியம்மை முடியாதுன்னு சில வரலாறுலாம் கூட இருக்குது. உண்மையிலேயே அம்மா மணியம்மை அவர்களை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இவங்களுக்கு பின்னாடி இவங்களை வந்து பெரியார் மட்டும்தான் இயக்கிட்டு இருந்தாரா, உண்மையிலேயே பெரியார் தான் இயக்குனார், பெரியார் தான் இவர்களை வளர்த்தெடுத்தார். இன்றைக்கு எப்படி நாங்களெல்லாம் பேச எங்கள் ஐயா பெரியார் காரணமாக இருக்கிறாரோ, அந்த மாதிரி அம்மா பேச ஐயா பெரியார் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார். அத்தனை விஷயங்களும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் கற்றுக் கொடுத்த அத்தனையுமே செஞ்சு முடித்தவங்க யார் அப்படின்னா அம்மா மணியம்மையார். ஏன்னா பெரியார் அவர்கள் எந்த ஒரு போராட்டங்கள் அறிவிக்கிறாரோ, எந்த விஷயங்களை செய்கிறாரோ, அத்தனை விஷயத்துக்குமே முதல் தளபதியாய் கூட நின்று அத்தனை விஷயத்தை செஞ்சவங்க அவங்க தான். இவங்க பெரியாரோட சொத்துக்களாக வாரிசாச்சு அப்படின்றதுனால இவங்களை ரொம்ப பெரியாரெல்லாம் நம்ம பார்த்துட முடியாது. எளிமை அப்படின்னு சொல்லும்போது பெரியார் ரொம்ப சிக்கனம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அப்போது பெரியாரோட சிக்கனத்தை காட்டிலும் ஒருவர் சிக்கனமாக இருந்தாங்க அப்படின்னா அது யாருன்னா அம்மா மணியம்மை தான். நம்ம மணியம்மை வந்து திருச்சி, அவங்க அங்கேருந்து வருவாங்க இல்லையா, அடிக்கடி வருவாங்க. பெரியார் திடல் எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இங்கே இருக்குது, நாங்கள்லாம் அடிக்கடி போகிற இடம்தான். அப்போது பெரியார் திடலுக்கு அவங்க அந்த ரயில் இறங்கி வரும்போது, அது நம்ம கலிப்பொங்கல் அவர் தான் பதிவு பண்ணார்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது நான் அவங்கள கூட இருந்தவங்க தானே, அவர் சொன்னார் இந்த ட்ரெயின் வந்து இறங்கி வருவாங்களாம், அதுவே 3rd கிளாஸ் டிக்கெட் தான் எடுத்து வருவாங்களாம். 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு மஞ்சள் பையில் ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் இருக்கும், அவங்களுக்கு உடை ஒரு செட்டு தான் இருக்கும், அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நடந்தே வந்துடுவாங்களா அங்கேருந்து பெரியார் திடலுக்கு அப்படியே. அப்போ கூட ஐயாலாம் கேட்பாங்களாம், ஏம்மா நடந்து வரீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல, ஏன் எனக்கு இங்கே இருக்க பெரியார் திடலுக்கு வழி தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்ததெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட உடைன்னு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இவ்வளோ சொத்துக்களுக்கு அதிபதியாக்கி இதுக்காக தானே இவங்களை வச்சிருக்கிறாரு பெரியார், அப்போ இவங்க எப்படி வேணா இருந்துக்கலாமே அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ட்ரெஸ் உடையை உடுத்திருந்தவங்க யாருன்னா அம்மா மணியம்மையார். சரி, இவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குணமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே மிக சிறந்த தலைமைத்துவ பண்பு இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப 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 துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேர்னஸ், அந்த பராமரிப்பு, தன்னுடைய இயக்க தொண்டர்களை, தன்னுடைய தோழர்களை, தன்னை நம்பி வந்தவர்களை, ஏழைகளை ஏழைகளை, இந்த மாதிரி ஆதரவற்ற பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சாங்க அப்படின்றத பதிவாகவே பலர் சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அம்மாவோட வாழ்ந்த நாட்கள் ரொம்ப குறைவு அப்படின்னாலும், அந்த நாட்கள் வரைக்குமே அவங்க வந்து ரொம்பவுமே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு இயக்கத்துக்காக மட்டுமில்லை, இந்த மக்களுக்காகன்னு சொல்லலாம். காரணம், அந்த இயக்கம் எதை சொல்லுது அப்படின்னா, அந்த இயக்கம் இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுது, அந்த நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்க்க ஒரு அமைப்பு இருந்ததுக்காக தான் அமைப்புக்காக செயல்பட்டாங்க, அவங்க விடுதலைக்கு ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அப்படின்னு மட்டுமே பார்த்துட முடியாது. விடுதலை என்ன சொல்லிச்சு, விடுதலை மக்களுக்கு விடுதலையை கொடுக்க சொல்லிச்சு இல்லையா, உண்மை அதுதானே. இந்த சாதித்துவ அந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களுக்கான ஒரு விடுதலையை நோக்கிய பயணம் தான் அந்த விடுதலைன்ற இதழ் சொல்லிச்சு, அதுக்கு அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. அதை மட்டுமே அவங்க செய்யலை, பொதுவான காரியங்கள் எல்லாவற்றையுமே அவங்க தலையிட்டாங்க. சரி, இவங்க உண்மையிலேயே சிறைக்கெல்லாம் போன ஒரு பெண் தான் அப்படின்னா உண்மை. அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1948 அப்போ வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, கும்பகோணம் நினைக்கிறேன், கும்பகோணம் தான். அப்போ அந்த தடை உத்தரவை மீறி அவங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால அவங்களுக்கு வந்து அவங்கள சிறைப்படுத்துகிறாங்க. அப்போ கூட நீதிபதி கேட்குறாரு, உங்கள் மதம் என்ன அப்படின்றாரு, எனக்கு மதம் இல்லை, உங்கள் சாதி என்ன அப்படின்னு, எனக்கு திராவிட சாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, உங்களுக்கு 2 மாதம் வந்து நான் சிறைப்படுத்த போகிறோம், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த துணிச்சல், இந்த துணிச்சல் யாருக்கு வரும்னா, பெரியாரின் இளம் மனைவிக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது.
இதை ஒரு புரட்சியான ஒரு வீர பெண்மணிக்கு வரும் தான் சொல்லணும். இந்த வார்த்தையெல்லாம் கோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா மணியம்மை எதுவும் ஜஸ்ட் லைக் இவங்க பேசிட்டு போயிடுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா மணியம்மை உண்மையிலேயே பெரியார் வளர்த்தெடுத்த ஒரு புரட்சி மங்கை. பெரியார் மட்டும் வளர்த்தெடுத்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இயற்கையிலேயே அப்படியே இருந்திருக்கிறாங்க. அதை பெரியார் சரியா அதாவது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட துணிச்சலுக்குக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதே மாதிரி இவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அது இவங்களுக்கு வந்து அதனால தான் வந்து இவங்க ஆசிரியராக இருந்தாங்க. இவங்க நிறைய விஷயங்கள் எழுதியும் இருக்கிறாங்க. இவங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை அவங்க பார்த்துக்கவே இல்லை. மக்களோடு மக்களாக பழகுவாங்க, ரொம்ப எளியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்கவே வந்து அவங்க வந்து தன்னுடைய இயக்கத்துக்கான விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டாங்க. தன்னை யாராவது பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சதே கிடையாது. பெரியாரை பாதுகாக்க ஒரு மணியம்மை இருந்தாங்க, ஆனால் மணியம்மையை பாதுகாக்க யாருமே இல்லை. ஒரு தடவை கூட நம்ம இவர் கலைப்பூங்கோன அவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை. அவங்களுக்கு வந்து கண் மருத்துவம் நடந்துச்சான். அப்போ கண் மருத்துவம் நடந்தப்போ அவர் கலைப்பூங்கனார் சொல்லியிருக்காரு, நான் வரேம்மா அவங்கள பார்க்க அப்படின்னு. உடனே இவங்க விளையாட்டாக கேட்டாங்களா, என்ன கண் டாக்டரா அப்படின்னு இல்லை. அப்போது தன்னை யார் வந்து பாதுகாக்கணும் கூட இருக்கணும், தன்னை கேர் எடுத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவன் கையில் என்ன விடுதலை இருக்கா, போ அப்படி படிப்போம் அப்படின்னு. தன்னோட எப்படி அடுத்த கட்டத்தை எப்படி வந்து ஒரு ஒரு புரட்சிக்கான ஒரு விதையாக வளர்த்தெடுக்கணுமோ அதை சரியாக செய்தவங்க வந்து எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லணும். மறுபடியும் சொன்ன மாதிரி தான், 31 வயசில் ஒரு பெண் வந்து ஒரு 72 வயது முதியவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க பக்குவப்பட்டிருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க வெறும் அந்த திருமணம்ன்றதை வெறும் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு பயணமாய் மட்டும் பார்த்துருக்கணும். அதன் பிறகு அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க அன்னியோடய தம்பதிகளாக இருந்தாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க வந்து ஒரு செவிலியராய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. பெரியாருக்கு ஒரு நர்ஸ் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டுமே இருந்தாங்களா, இல்லவே இல்லை. பெரியாருடைய அத்தனை விஷயங்களுக்குமே ஒரு போர்வாளாய் அவங்க இருந்தாங்க அப்படின்றதையும் எல்லாருமே குறிப்பிட்டுறாங்க. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே வெளிக்கொண்டு வந்தவங்க யாரு, அதாவது அதை வெளிக்கொண்டு வந்ததுன்னா அதை வந்து அடுத்த கட்டமாக தொண்டர்களுக்கு கொண்டு சேர்த்தது, அதற்கான தலைமையாக நின்னது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மகளிருக்கான அமைப்புகளை உருவாக்கி அதையெல்லாம் தலைமை தாங்கி நடத்தினது யாரு அப்படின்னா அது எல்லாமே வந்து அம்மா மணியம்மை அவங்க தான் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, பெரியார் திடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பெரியார் திடல் வந்து ஒரு தடவை அந்த அது வாங்கிறதுக்கான வேலையை நடக்கும்போது அப்போ வந்து பெரியார் அவர்கள் இல்லையா, ஒரு 6 மாத காலம் அவர் வந்து சிறையில் இருந்தாராம். அப்போ அவர் இல்லைன்றப்போ அந்த இடத்துல தன்னை அந்த இடத்துல முன்னிறுத்திக்கிறாங்க. ஏன்னா பெரியார் இல்லைனாலும் இயக்க பணிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடு அவரோட அந்த ஏலம் விடுற அந்த விஷயத்தில் வந்து 1 லட்சம் ரூபான்னு சொல்லி அந்த இடத்த பேசுகிறாங்க போல இருக்கு. அப்போது ஐயா வீரமணி தான், ஆமாம் ஐயா வீரமணி தான் அவர்கிட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, கோவைக்கு போயிட்டு நீங்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த இடத்த நமக்கானதான் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா தான் போய் அதை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்து தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பக்கத்தில். அப்போ ஆதித்யநாத் சொல்கிறாரா, நான் வந்து 4 மடங்கு வந்து இதுக்கான தொகையை கொடுக்குறேன், எனக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டின பிறகும் கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து வெறும் காலி இடம் தான், 50 கிரவுண்டு நினைக்கிறேன் அது, மேபி 50 கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த காலி கிரவுண்டை அதுக்கு பிறகு முழுக்கவே உள்ள முழுக்க எல்லாவற்றையும் கட்டி பில்டிங் ஆகின பிறகு கூட அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் பெரியார் கூட சொன்னாராம், சொல்லும்போது 4 மடங்கு பணம் கொடுக்குறாங்களே, ஏன் நம்ம வந்து இதை கொடுத்துடக்கூடாதுன்னு. ஆனால் அம்மா மணியமைச்சிருக்காங்க, 40 மடங்கே கொடுத்தா கூட நம்ம கொடுக்கலாமா, நம்ம தொண்டர்கள்லாம் இங்கே தானே வந்து சந்திக்கிறாங்க, ஒன்று கூடுறாங்க, நம்ம இது விடுதலைன்ற நம்மளுடைய பத்திரிகைக்கு வந்து இதுதானே ரொம்ப முக்கியமான ஒரு தரமாக இருக்குது, நாம் இதை நிச்சயமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை பெரியார் அவர்கள் ஏற்கிறாரு. ஆனால் இது எப்படி நம்ம ஆயுதங்கள்கிட்ட சொல்றதுன்னு இல்லை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே போயிட்டு அவரோட பேசி தன்னுடைய இயலாமையை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இது தேவை அதனால் கொடுக்க முடியல அப்படின்னு. அதனால தான் பெரியார் திடல் இன்று இன்னி வரைக்கும் அந்த பெரியாருக்கான ஒரு நினைவு தூணாய் அந்த இடத்துல அங்கே நிற்குதுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருந்திருக்கிறா, அந்த பெண்ணால் தான் அப்படின்றத ஏனோ வரலாற்றில் எழுத கொஞ்சம் தயங்குறாங்க போல இருக்கு. ஆனால் பெண்கள் நாங்கள் எழுதித்தான் ஆகணும் இல்லையா, ஏன்னா உண்மை அதுதான். அம்மா மணியம்மையுடைய பயணங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளிக்கேல ஒரு தடவை ஒரு போராட்டம் நடக்குது. அது என்னன்னா பிராமணர் உணவு விடுதி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அங்கே. அப்போது பெரியார் சொல்கிறாரு, அப்போது சூத்திரன் அதுக்கு எதிர்ப்புறம் பார்க்கணும், சூத்திரன் தானே, இப்போ சூத்திரனாலே தாசி மகள் தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும், அது பிராமணர்களோட அவங்களுடைய கோடு அது. அப்போது நீ உன்னை உயர்த்தி நீ இப்படி பேர் வைக்கிறேன்னா அப்போ நீ என்னை தாழ்த்துறன்னு தானே அர்த்தம், அப்போ நீ இந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் 140 நாள் நடக்குது. 140 நாள் ஏன் இதுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, வைக்கப்பட்ட பேரை
அப்படிங்க அந்த பேருக்கெல்லாம் அப்படிதான். அதுக்கெல்லாம் வந்து யார் யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்போ அந்த 140 நாள் போராட்டம் நடக்குது, அதை எல்லாம் முன்னின்று அத்தனையும் ஒருங்கிணைத்து அதற்கான அத்தனை பணிகளையும் செய்தவங்க யாருன்னா எங்கள் அம்மா மரியம்மை அவர்கள். அதற்காக சிறையும் பட்டிருக்கிறாங்க. அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா சிறப்பாகவே சொல்லலாம். அதாவது பெரியார் சொல்லுவார், இந்த ராமலீலா நடத்துவாங்க இல்லையா, ராமலீலா நடத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ராவன் ராவணன் வந்து கெட்டவனா, அவன் அரக்கனா, அவன் சீத்தையை தூக்கிட்டு போயிட்டானா, அதனால் வந்து ராமர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கும் வடநாடுகளில் நடந்தா இருக்குது. ராவன் ராமர் வந்து வில்லு விட்டு ராவணன் வந்து கொன்று வரோம். அப்போ உடனே பெரியார் சொல்கிறாரு, சரி அப்போ நாங்கள் ராமனன் லீலா நடத்துகிறோமே அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருப்பார். காரணம் என்னென்னா உங்களுக்கு ராமன் வந்து இவ்வளோ பெருசாக தெரிகிறாங்க, எங்களுக்கு ராவணன் பெருசாக தெரிகிறான், அப்போ நாங்கள் ராவண லீலா நடத்துகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார், பெரியார் சொன்னார். அதை செய்து முடித்தார்கள் எங்கள் அம்மா மணியம்மை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். காரணம் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஒரு தடவை ராமலீலா நடக்குது டெல்லியில், நடக்கும்போது அப்போ வந்து குடியரசுத் தலைவராக இருந்த பக்ருதீன் அலி அகமது அவரையும் இவங்க இந்திரா காந்தி அவங்களே போகக்கூடாது அப்படின்னு அம்மா மணியம்மை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி மதம் சார்ந்த இந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, சாதி சார்ந்த அந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடாது சொன்னால் அவங்க அதை கேட்கல பொருட்படுத்துல போகிறாங்க, கலந்துக்கிறாங்க. அப்போ உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்டிக்கணும், இதை கண்டிப்பாக விடக்கூடாது, கண்டிக்கணும்னு சொல்லி 1974 December 25 அன்னைக்கு சென்னையில் ராவணன் லீலா நடத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ராமனையும் சீதாவையும் லக்ஷ்மணனையும் கொளுத்துற மாதிரி அந்த இது நடக்குது. அதன் பிறகு அதுக்கு கைதும் ஆகிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட எதற்காகவும் பயப்படல, கவலை பண்ணல. நீங்கள் நாங்கள் சொல்கிற விஷயத்தை ஏற்க மாட்டேன்றீங்க, அப்போ நாங்கள் இதை ஏற்கனவே எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நின்ன அந்த பக்குவம் எங்கள் அம்மா மணியம்மைக்கு உண்டு. அப்போ கூட அந்த லாஸ்ட்டு அந்த கேஸ் நடந்துச்சோம், அந்த கேஸ் நடந்த பிறகு அவர் ஜட்ஜ் சொன்னாரா, ராமரை ஏற்க எந்த அளவுக்கு வந்து உரிமை உண்டோ அதே அளவுக்கு ராமனை ஏற்க முடியாதுன்னு சொல்லவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனாலும் அந்த கேஸ்க்காகவோ கைதுக்காகவோ எதுக்காகவுமே அம்மா மணியம்மை வந்து பயப்படவோ சோர்ந்து போகவோ இல்லை. 1977 October 30 வந்து இந்திரா காந்தி அவர்களை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அந்த நாட்கள்லாம் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்பவே வந்து இதாகிடுச்சு. 1974 அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, சின்ன வயசு தான் இருந்தாலும் அவங்களை பார்த்துக்க ஆள் இல்லை, அவங்க தன்னை பார்த்துக்கல. அப்போது அவங்க வந்து இதை பண்ணும்போது என்ன ஆகுது, உடனே இங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, முடியாது இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்றாங்க. அப்போ தடைன்னு வந்துருச்சு. அப்போ திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறாங்க அம்மா, அங்கே தான் உடம்பை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தடைன்னு இல்லாத வரைக்கும் அந்த தீக்காவுடைய பொறுப்பாளர்கள் செய்யட்டும்னு நினச்சாங்க. ஆனால் தடைன்னு வந்த பிறகு உடம்பு சரியில்லாத ஒரு பெண்ணான அவங்க வந்து நான் இதை தலைமை தாங்கி நடத்துவேன்னு சொல்லி அதை வந்து தலைமை தாங்கி நடத்துகிறாங்க அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை. அதுக்காகவும் அவங்க அரெஸ்டானாங்க. அவங்களுடைய அவங்களோட வாழ்க்கை முழுக்கவே ஒரு போராட்ட குணம் அப்படின்றது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் பேசாமல் ரொம்ப சாதாரணமாக ஏதோ வந்து அவங்க வந்து சொத்துக்காக வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். 22 வருஷம் விடுதலைன்ற அந்த நாளிதழுக்கு ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் ஒரு பெண் இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சோம், அது என்னென்னா வந்து இந்த நம்ம முத்துக்குமார் ஞாபகம் தான் வருது, சாஸ்திரி பவன் சொன்னாலே அங்கே தான் அவன் இறந்தான். அப்போ சாஸ்திரி பவனில் வந்து இதுக்குன்னு ஒரு தணிக்கை குழு இருக்குமா, இந்த பத்திரிகைக்கெலாம் ஒரு தணிக்கை குழு, அதில் வந்து இவங்க தந்தை பெரியார்னு சொல்லி தான் அதை போடுவாங்க. எழுதும் போதெல்லாம் தந்தை பெரியார்னு போடக்கூடாது அப்படின்னு தணிக்கை குழுவில் சொன்னாங்களாம். ஏன்னா இப்போ எப்படிலாம் இந்த படங்களுக்கெல்லாம் இருக்கிற தணிக்கை குழுவில் அதிகமாக பிராமணர்கள் மட்டுமே இருப்பார்களோ, அந்த மாதிரி அப்போ இருந்த 3 பேருமே பிராமணர்களாம், பிராமணர்களுக்கு பிடிக்கவா போகுது, சத்தியமாக பிடிக்காது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை இது தந்தை பெரியார் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாஸ்திரி பவனை தான் இருக்குது, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிச்சலை பார்க்கும்போது அத்தனை பெருமையாக இருக்குது. நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட, இது என்னோட பத்திரிகை, எங்களோட பத்திரிகை, சென்ஸ் அவங்களோட தானே இது, எங்களோட பத்திரிகை இப்படி தான் எழுதுவோம், என்ன முடியுமா பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுதான் அதுதான் பெண், அந்த பெண்ணின்ற பெரும் திமிரை இந்த ஆண்கள் அடக்கி வைக்கிறதுனால மட்டும்தான் இன்றைய வரைக்கும் இந்த சமூகம் உருப்படாமல் இருக்குது. உண்மையிலேயே அதற்கு பிறகு அவங்களால பெருசாக ஏதாவது செய்ய முடிஞ்சுதா அப்படின்னா செய்ய முடியல. எதிர்த்து நிற்கும்போது நிச்சயமாக எதிரிகளால் எதுவுமே செய்ய முடியாது, அதுவும் பெண் நிற்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம், தீகாவையும் திமுகவையும் பிரிக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு சரியாக ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு.
அது பிரம்மானந்த ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அம்மா கேட்குறாங்க, எங்கள் தீக்காவை சார்ந்த தோழர்களெல்லாம் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, அடுத்த செக் அவங்க வைக்கிறாங்க, ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விடுங்க, இனிமேல் திமுக கூட நாங்கள் எப்போவுமே சேரவே மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை மட்டும் விடுங்க, நிச்சயமாக நான் அவங்களாம் ரிலீஸ் பண்ணுறேன். உடனே அவங்க சொன்னாங்களாம், இது வந்து தாய் கழகமாய் உடன்கழகமாக இருக்கிறவங்க நாங்கள், எங்களை பிரித்து தான் நீங்கள் இவங்களெல்லாம் விடுவிக்கணும்னா அப்படி அவசியம் இல்லை. எங்கள் தீக்கா தோழர்கள் இங்கிருந்தாலும் அவங்க வந்து போராட்டக்காரங்களாக இருப்பாங்க, சிறைக்குள்ளே இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, அதனால் அவங்க அங்கேயே இருக்கட்டும், அவங்க அங்கேயே இருந்து சாகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இதையெல்லாம் சொல்ல ஒரு துணிவு வேணும். தாய்மை அப்படின்னாலே இவங்க பயந்துருவாங்க, ஏன்னா எப்பவுமே பெண்கள் கிட்ட குழந்தைங்களை பார்த்து பயம் பண்ணுவாங்க, ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட அவங்கள தொண்டர்களை காட்டி பயமுறுத்துவாங்க. ஆனால் இதையெல்லாம் காட்டினது தனக்கான அந்த நட்பு வட்டம் அப்படின்றத சரியாக உணர்ந்திருந்தாங்க. எது தேவை, ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தீர்க்கான்ற ஒரு கழகத்தையே அழிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டாங்க அம்மா மணியம்மை. அத்தனை விஷயங்களையுமே அவங்க ரொம்பவும் வந்து துணிச்சலாதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மத்திய அரசையோ மாநில அரசு மாறும்போது அவங்க வந்து இதுக்காகவே அவங்க வந்து கொஞ்சம் கூட வேதனையை பண்ணல. அப்போ அந்த அளவுக்கு தைரியத்தோடு துணிச்சலோடு என்னோட தீக்கா தோழர்கள் வந்து உள்ளவே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவர்கள் சரியாகத்தான் உள்ளே இருப்பாங்க, அவங்க புரட்சியாளர்களாக தான் உள்ளே இருப்பாங்க, அதனால் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லை, இல்லைங்க இருங்க உட்காருங்க, இல்லைங்க இனி காம்ப்ரமைஸ்க்கு பேச்சே இல்லை, நீங்கள் சோ அடுத்த ஆப்ஷனை நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க, இனிமேல் இதை பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க எழுந்து வந்திருக்காங்க. அவங்க எழுந்து வரும்போது மனசில் சின்னதாக ஒரு கணம் இருந்திருந்தாலும், அதாவது தன்னோட தோழர்கள் குறித்து இருந்தாலும் ஒரு தெளிவு, அவங்க கிட்ட அந்த தெளிவு இருந்திருக்கு. உண்மையிலே அதுதான் தலைமைத்துவ பண்புன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமைத்துவ பண்புக்கு சொந்தக்காரி எங்கள் அம்மா மணியம்மையார். இவங்க இது மட்டும்தான், ஆனால் இவங்க வேற ஏதாவது நேச்சுரல் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப 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 மென்மையானவங்க அம்மா. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அம்மா தனியாகவே வந்து இந்த ஆதரவற்ற பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தன்னோட பெண் குழந்தைகளாக சேர்த்துக்கிட்டு அவங்களாம் வளர்த்துருக்குறாங்க, தனியாக ஒரு ஹோமே நடத்திருக்கிறாங்க ஆதரவற்றவர்களுக்காக. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு பெண் ஆண் அப்பா அம்மாவோட இனிஷியலை தான் போடணும் அப்படின்னு இன்னைக்கு சட்டமாக்கியிருக்காங்க, அதையும் யாரும் போடுறதில்ல, அது ஒரு பெரும் கொடுமை. ஆனால் அம்மா மணியம்மை அப்பொழுதே அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இனிஷியல் போட்டிருக்காங்க, இவிஆர்எம். இவிஆர் தெரியும், இவி ராமசாமி இல்லையா எங்கள் ஐயா பேர். மணியம்மை எம் மணியம்மைன்றதை அவங்களையும் சேர்த்து இதுதான் இனிஷியலாக கொடுத்து, இதை வந்து சான்றா அங்கேயே இருந்த கௌரி அலமேல நிர்மலா போன்ற நிறைய பேர் இதுக்கு வந்து சான்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பெண் பிள்ளைகள் அவங்க வளர்த்துருக்காங்க, அங்கேயே திருமணமும் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. என்ன இருந்தாலும் அம்மா இல்லாத ஒரு இதுன்றது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், அதனால் அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு அது மட்டும் கிடையாது, நம்ம பெரியாரில் வந்து நிறைய இந்த நடைபாதை வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய இந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க ரோட்லேயே. அப்போல்லாம் நிறைய அந்த இப்போ மட்டுமே எங்கே இருக்குது, இப்போவே நிறைய வீடெல்லாம் கட்டித்தரோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாரும் செய்யலை. அப்போது அந்த மாதிரியான குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து பெரியார் திடலில் அவங்களுக்கு மதிய உணவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாக்கலாம். இந்த தாய்மை உணர்வு அப்படின்றது எங்கள் அம்மா மணியம்மை அவர்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. உண்மையிலேயே இதையெல்லாம் பேசணும், அம்மா மணியம்மைன்னு சொன்னாலே உடனே அவங்க பெரியாரை வந்து இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சின்னதாக ஒன்று வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பக்கம்ன்றத நம்மை போன்றவர்கள் தான் நிறைய பேசணும் அப்படின்றதான் அது. அம்மா வந்து ஒரு புலவர் பட்டம் பெற்ற ஒரு எழுத்தாளர்ன்றதும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். அவங்களுடைய அப்பா கனகசபை பத்மாவதி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதை விட அம்மா மணியம்மை காந்திமதியாக வாழாமல் மணியம்மையாய் வாழ்ந்தாங்க. அவங்க நிச்சயமாய் ஒரு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு தலைமைத்துவ பண்பை வந்து எப்படி யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா அம்மா மணியம்மை கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மாவோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா 1944 நிறைய அம்மாவோட பேச்சுக்கள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம தீக்கா சார்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அம்மா பேசுகிறார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நூல் வடிவில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமாக பெண்கள் எல்லோருமே அதை வாங்கி படிக்க தான் செய்யணும், ஏன்னா அம்மாவுடைய பேச்சுக்கள் எல்லாமே நிறைய பெண்ணிய விஷயங்களை குறித்து அவங்க குறிப்பிட்டு அதில் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் அம்மா பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா, குடியரசு அப்படின்ற ஒரு இதழில் வந்து 1944 நினைக்கிறேன் அவங்க எழுதுனது, கந்த புராணத்தையும் ராமாயணத்தையும் ஒப்பிட்டு எழுதியிருப்பாங்க. அதாவது பொம்பளைங்கனாலே இவங்களுக்குலாம் என்னென்னா ஒன்றுமே தெரியாது, இவங்களாம் வந்து சும்மா பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு உண்மைன்னா பெண்ணை மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணி விட்டுட்டா போதும்,
நீ அறிவானவள், நீ திறமையானவள், நீ என்ன வேணா பேசுன்னு சொல்லிட்டா போதும், அவள் அளவுக்கு எனக்கு தெரிந்த அவளுக்கு நிகராய் பேச முக்கியமான ஒரு சில ஆண்களை மட்டும்தான் கூப்பிடுற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு அவளுடைய அந்த பக்குவத்துக்கு முன்பாய் ஆண்கள் சிலரை அழைக்கிற ஒரு நிலை வரும் அப்படின்றதான் உண்மை. இதெல்லாம் சொல்ல நாங்கள் வெக்கமும் படல, வேதனையும் படல, ஐயோ யார் என்ன நினச்சிக்கோங்களோ அப்படின்னு நினைக்கவே இல்லை. உண்மை அதுதான், உங்கள் அம்மா உங்களுக்கு அறிவாளி தானே, யாராவது இல்லைன்னு சொல்வீங்களா? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. குடும்பத்தை மட்டுமே காக்க ஒரு தலைவி, ஏயா நாட்டை காத்தா என்ன, அதை மட்டும் அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே வந்து இதெல்லாம் பேச வந்துடுவாங்க. ஒரு உண்மை என்னென்னா, ராமாயணத்தையும் கந்தபுராணத்தையும் அவர்களால் முழுதாய் படிக்க முடிஞ்சதுனால மட்டும்தான் நாத்திகம் பேசுகிறாங்க. இஷ்டத்துக்கு சும்மா நாத்திகம் பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது. நாத்திகம் பேசுகிறாங்கன்னா அவங்க ராமாயணத்தை படிச்சிருக்காங்க, மகாபாரத்தை படிச்சிருக்காங்க, கந்தபுராணத்தை படிச்சிருக்காங்க, இதையெல்லாம் ஒப்பிட்டு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் வரலாறாக இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் அதில் உள்ள பிழைகளை சுற்றி காட்டியிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று. அம்மாவை வந்து எழுதுறதுக்காக அரசு கூட பண்ணியிருக்காங்க. இளந்தமிழ புறப்பாடு போருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க 1958. அவங்கள இதுக்காக அரஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு மாத காலம் வந்து அவங்க அரஸ்டாகவே இருக்கிறாங்க. 1974 ஏப்ரல் 4 பார்த்தீங்கன்னா இழிவு ஒழிப்பு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம், அதுக்காகவும் அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி இவர்கள் இவங்க வந்திருந்தாலும் உண்மையிலேயே இன்று அவங்களோட வாழ்க்கை எப்படி பேசப்படுது அப்படின்னா, சரியாய் அம்மா மணியம்மை அவர்களை அறிந்தவர்கள் மட்டும் சொல்வார்கள், அவர்களுக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவரை பெரியாரின் ஒரு இளம் மனைவியாய் பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மணியம்மை ஒரு புரட்சி மங்கை, ஒரு வீரமங்கை, ஒரு திறமையான ஒரு 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 பெண் அப்படின்றதுக்கு நிச்சயமாய் வந்து நிறைய உதாரணங்கள் இன்னமும் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அவங்களுடைய நூல்கள் படிக்கும்போது, அவங்கள பற்றி அறிஞர்கள்ட்ட பேசும்போது இதை பற்றி நிறையவே நாம் தெரிஞ்சுக்கலாம். அம்மாவுடைய மரணம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். பெரியாரை 95 வரைக்கும் வாழ வச்சவங்க தன்னோட உடம்பை கவனிச்சிக்கல. 1974 அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. 1978 அந்த ஹோம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க தன்னோட விஷயங்களை. அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு, மார்ச் மாதம் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அம்மா அந்த ஹோமில் அந்த பெண்களுடைய தன்னோட பெண்கள் தான், அவங்கள யாரும் அனாதைகளும் அவங்க சொல்கிறது இல்லை, தன்னோட பெண்கள் தான் சொல்லுவாங்க. அந்த பெண்களோடு அவங்க வந்து பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு உடம்பு சரியில்லாமல் சென்னைக்கு அழைச்சிட்டு வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து 16ஆம் தேதி அம்மா இறந்துடுறாங்க. உண்மையிலேயே அத்தனை பேருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். 59 வயசில் 60 வயசை கூட தொட முடியாமல் ஒரு புரட்சியான ஒரு பெண் இறந்தது அப்படின்றது பெண்ணினத்துக்கு எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரும் இழப்பு அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் விடுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அம்மா மணியம்மையை பற்றி பெரியாரை பேசும் அத்தனை பேருமே கட்டாயம் பேசணும். அதோட கூட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அம்மா வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தில் மிக முக்கிய பொறுப்புகளில் பெண்கள் நிறைய இருக்கணும். எங்கள் ஐயாவும் ஐயா வீரமணி அவர்கள் நல்ல ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஐயா வீரமணிக்கு அடுத்துன்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, அப்போ கூட நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தேன், ஐயா வீரமணிக்கு அடுத்து அப்படின்றப்ப நிச்சயமாக அது ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க கொடுக்கணும். ஏன்னா பெரியாருக்கு பிறகு அம்மா மணியம்மை வந்து எப்படி அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார்களோ அந்த மாதிரி பெண்களிடத்தில் அது ஒப்புவிக்கப்படணும். குறைந்தபட்சம் தலைவர்னா துணைத் தலைவராகவும் அப்படியான இடங்களில் ஒரு பெண்ணை வச்சு அழகு பார்க்கணும். காரணம், எங்கள் பெரியார் இதை கட்டி காப்பாற்றினார் அப்படின்னா அதை வளர்த்தெடுத்த பெருமை எங்கள் அம்மா மணியம்மை அவர்களை சாரும். அவங்க வளர்த்து அந்த இடத்துல நிச்சயம் பெண்கள் வைத்து அழகு பார்க்கப்படணும். பெண்கள் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்ட பெரியார் திடல் மிக சிறந்த ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றது எங்கள் அத்தனை பேருடைய வேண்டுகோள். அம்மா மணியம்மையுடைய இன்னொரு பக்கம் தெரியாம சும்மா சில பதர்கள் பேசுவதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டாம். 40 வயது வித்தியாசத்தில் அவங்க ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க சாகிற வரைக்கும் இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்கவும் இல்லை. இயக்கத்துக்காக மட்டுமே இதை ஒப்படைச்சி இன்னை வரைக்கும் அதை மக்களுக்காக மட்டுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் நிச்சயமாக பெரியாருடைய அழகில் மயங்கி அப்படிலாம் அவங்க எதுவும் செய்யலை. 72 வயது ஒருத்தரை தன்னோட சொத்துக்காக வந்து ஏமாற்றியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அவங்களுக்கு கொண்ட அன்பு, காதல், பாசம், ஏதாவது செஞ்சிடணுன்ற அந்த ஏக்கம்தான் அவர்களை வந்து தன்னை அர்ப்பணிக்க வச்சது. அதற்கான ஒரு சின்ன ஒரு அடுத்த கட்ட களம் தான் இந்த திருமணமே தவிர, இந்த திருமணம் அவர்களுக்கான எல்லை எல்லாம் கிடையாது. அவர்களை ஒரு எல்லைக்குள் அடைத்து விடவும் முடியாது. அம்மா மணியம்மை மிகச்சிறந்த ஒரு பெண் போராளி. நன்றி.